என்ன வயசு ஆகுது? பேரு? எந்த ஊரு? கும்பகோணம். எங்க அம்மா வாயை பேச மாட்டாங்க, அப்பா கெடுத்துட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த படிச்சிருக்கேன். ஏதோ எழுத படிக்க தெரியும். சரி, ஏதாவது வேலை பார்த்தா வேலை செஞ்சா செஞ்சுக்கியா? சரி, ஓகே. நான் வந்து திரும்ப பார்க்குறேன். ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு திரும்ப உனியை வந்து பார்க்குறோம். நான் வருவேன், இல்லை அந்த அண்ணா வருவாங்க. ஹாய் கேஸ் வெல்கம் பேக். நான் உங்கள் மடிஷன். எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணத்துலேருந்து பசி இல்லா கும்பகோணம்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை மூலமாக ஒரு அக்கா வந்து இந்த சமூக சேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க டீம் எல்லோரும் சேர்ந்து இங்கே கும்பகோணத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் நிறைய இடத்துல வந்து பசியால் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே வந்து தினந்தோறும் வந்து உணவுகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள தான் வந்து மீட் பண்ணலாம் வந்திருக்கோம். நம்ம போயிட்டு அந்த அக்காவை பேசிவிட்டு ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படி அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ போகலாம். வணக்கம்க்கா, உங்கள் பேர்? நீங்கள் என்ன பண்ணிட்டு? என்னோடய பேர் ஆனந்தி சுவாமிநாதன். நான் வந்து பார்த்திங்கன்னா தாராசுரம் மேலச்சத்திரம் தெலுங்கு தெருவில் இருக்கிறேன். என்னோடய இப்போ என்னோடய வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, கும்பகோணம் சுற்றிலும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. எங்களோட கான்செப்ட் என்னென்னா, எங்கள் டீம் வந்து டீமாக நாங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கோம். நிறுவனன்ற முறையில் தான் நான் இருக்கேன். ஆனால் பசங்க நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. கும்பகோணம் சுற்றிலும் யாருமே பசியோடு இருக்கக்கூடாது. பசி இல்லா கும்பகோணம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கி, அந்த அமைப்பு மூலமாக நாங்கள் யாரும் ஆதரவு இல்லாமல் சாலையோரத்தில் ரோடோரத்தில் சந்து பொந்து தெரு தெருவாக எந்த மூளை முடுக்கில் பசியோடு யாரும் இல்லாமல் மனநல குன்றி இந்த ஆதரவு இல்லாமல் நரிக்குறவர்கள் இந்த மாதிரி பழங்குடியின மக்கள் இவங்கெல்லாம் ரொம்ப வருமானத்துக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டு, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டுன்னு இந்த கொரோனா காலத்திலேருந்து என்னால் என்ன பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி, கொரோனாலேருந்து ஒரு 10 பேருக்கு நம்ம கொடுக்கலாம், நம்மளுடைய வருமானத்தில் 10 பேருக்கு கொடுக்கலான்னு பண்ணிகிட்டு இருந்தோம். அது பிற்காலத்தில் வந்து இப்போ வந்து பசி இல்லா கும்பகோணம்னு நம்ம ட்ரஸ்ட்டாக நம்ம அதை அமைப்பை உருவாக்கி நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து யாருமே பிற்காலத்தில் வந்து கும்பகோணத்தில் யாரும் பசியோடு இருக்கிறாங்கன்றது ஒன்றும் இருக்கக்கூடாது. அதுக்காக நாங்கள் இப்போ வந்து இன்றைய தினத்தில் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்தில் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துருக்கோம். தினந்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு நாங்கள் துணை இருந்து பசிப்போக்கும் படலமாக நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். நம்ம டீமாக இருக்கிறவங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்க தனியாக ஒவ்வொரு ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் வந்து பத்திரிக்கையில் இருக்கிறேன். பத்திரிக்கையில் இருந்தால் மந்த்லி சேலரிலாம் கிடையாது. நம்ம போய் ஏதாவது யாரனா பேட்டி எடுக்கிறோம், ஏதாவதுனா அவங்க நியூஸ் போட்டு விட்டால் அவங்களாம் பார்த்து நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அது இல்லாமல் நான் வியாபாரம் பார்க்குறேன், துணி வியாபாரம் பார்க்குறேன். நான் அன்னாடம் போயிட்டு ஒரு 500 ரூபாய், 200 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி வியாபாரம் பார்க்குறேன். அந்த காசில் அதில் ஒரு பங்கு இப்போ ஒரு 300 ரூபா வருதா, ஒரு 100 ரூபா எடுத்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி எல்லாருமே ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, இன்றைக்கி ஒரு 1000 ரூபா இருக்குதா ஒரு 30 பேருக்கு சாப்பாடு, 2000 ரூபா இருக்குதா அந்த மாதிரி, இது மாதிரி பண்ண பண்ண இந்த கும்பகோணம் சுற்றிலும் மற்ற வெளி மாவட்டத்தில் இருந்தும் நம்மளை பார்த்து கல்யாண நாளுக்கு எங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களால முடிஞ்சது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த நாள்லேயும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தாராசுரம் பேருந்து நிறுத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அது இல்லாமல் கும்பீஸ்வரன் கோவில் மொட்டை கோபுரம்னு சொல்லுவாங்க, அந்த கோவில் பஸ் ஸ்டாப்பு, அப்புறம் அந்த ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் ஆதரவு இல்லாமல் ரொம்ப வறுமை கோட்டு கீழே ஒரு வயசானவங்க முதிர்ந்தவங்க பேரண்ட்ஸ் இருந்தும், அதாவது பிள்ளைகள் இருந்தும் பேரண்ட்ஸு கைவிட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்புறம் கும்பகோணம் அந்த பஸ் ஸ்டாண்டு ஒவ்வொரு இடமாக தேடி கண்டுபிடித்து, அதாவது அவங்க வேலை செய்கிறவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, யாருமே இல்லை, அவங்களுடைய சுய இதே இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். என்னோடய நேம் ரஃபிக். சொந்த ஊர் முருக்கங்குடி. ஒரு தடவை எனக்கு தற்செயலாக அவங்கள நான் சந்தித்து பேசும்போது எனக்கு மனமகிழ்ச்சி ஏற்பட்டு இவங்களோட நான் பயணித்தேன். அதோட தொடர்ச்சியாக இவங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் என்னோட சார்ந்த ஒன்று ஒரு சில சகோதர சகோதரி இணைஞ்சு இந்த மாதிரி நற்காரியங்களில் ஈடுபட்டுருக்காங்க. இப்போ என் பேர் வந்து முகமது ரில்வான். நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், அன்னை காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இவங்க எப்படின்னா ஒரு எஜிப்சியன் கேம்ப் மூலியமாக தான் இவங்க பழக்கமானாங்க.
எங்கள் ரஃபிக் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு பழக்கமானாங்க. அவங்க சொன்னாங்க இந்தமாரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்லாமல், ஒரு வேளை சாப்பாட்டு கூட சில பேர் பெற்றவங்களை வந்து வெளில துரத்தி விட்டுடுறாங்க. இதோ ரஃபிக் ப்ரோ அன்னைக்கு கூட ஒரு குப்பை தொட்டிலேருந்து ஒரு பாட்டி மாவை எடுத்து அன்னைக்கு ஒரு இதில் பண்ணாங்க, அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. திற முடிஞ்சவங்க இந்த அக்கா இந்த அண்ணன் இவங்க மூலியமாக நாங்கள் நாலு பேர்த்துக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தினால இந்த இயக்கத்தில் நாங்கள் செயல்படுறோம். அதுமாரி பசியில் அக்குமோனமாக ஆக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை நிறைவேற்றுவோம்.